இந்திரா காந்தியின் சொத்துக்களை தக்க வைக்க பரம்பரை சொத்து வரியை ராஜீவ்காந்தி ரத்து செய்ததாக பிரதமர் மோடி பேச்சு. தங்களது சொத்துக்களை காப்பாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்தால் பரம்பரை சொத்து வரியை மீண்டும் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலிக்கு ஆபத்து ஏற்படும். பெண்களுக்கு திருமணத்தின் போது வழங்கப்படும் தாய் வீட்டு சீதனத்தை அபகரிக்கவும் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கியது காங்கிரஸ். கர்நாடகாவில் செய்ததை நாடு முழுவதும் செய்ய துடிப்பதாகவும் மத்திய பிரதேச பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கியதாக பேசிய பிரதமர் மோடிக்கு சித்தராமையா கண்டனம். பிரதமரின் பேச்சு அப்பட்டமான பொய் என காட்டம். மக்களவை தேர்தல் வெற்றி என்பது தனது கைகளில் இருந்து நழுவிச் செல்வதை பிரதமர் மோடி உணர்ந்துவிட்டார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி விமர்சனம். பிரதமர் மோடி கொடுக்கும் கேரண்டிகள் அனைத்தும் அதானி போன்ற கோடீஸ்வரர்களுக்கானவை. காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கடும் காட்டம். தேர்தல் விதிகளை மீறி வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக பிரதமர் மோடி மீது அளிக்கப்பட்ட புகார். வரும் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் பதிலளிக்க பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிமுறைகளை மீறி பேசியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மீது குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பதிமூன்று மாநிலங்களில் 89 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். வாக்குச்சாவடிகளுக்கு இவிஎம்களை எடுத்துச் செல்லும் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரம். கேரளாவில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் அதிகாரிகள் தீவிரம். கர்நாடகாவில் நாளை 14 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. தலைநகர் பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் விறுவிறுப்பான ஏற்பாடு. ஐந்து பேக்குகளில் பணத்தை எடுத்து வந்து வாக்காளர்களுக்கு விநியோகம். பாஜக தேசிய தலைவர் நட்டா மீது தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தின் கன்னூச் தொகுதியில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் போட்டி. ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல். மதுபான கொள்கையில் திருத்தம் செய்ததற்காக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம். கைது எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல். மதுபான கொள்கை முறைகேடு நடந்தபோது 170 செல்போன்களை கெஜ்ரிவால் பயன்படுத்தியதாக அமலாக்கத்துறை தகவல். 36 பேர் சேர்ந்து அனைத்து செல்போன்களையும் அழித்ததாகவும் பதில் மனு. வரும் 29ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு நடிகை தமன்னாவுக்கு மகாராஷ்டிர சைபர் கிரைம் போலீசார் சம்மன். சட்டவிரோதமாக IPL தொடரை நேரலை செய்த ஃபேர் பிளே ஆப்பின் விளம்பர தூதுவராக செயல்பட்டதால் நடவடிக்கை. அருணாச்சல பிரதேசத்தின் சீன எல்லையில் உள்ள நெடுஞ்சாலையில் பெரும் நிலச்சரிவு. சாலையே இல்லாமல் போனதால் போக்குவரத்து நிறுத்தம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பத்தின் அளவு 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும்.
சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுரை திருமங்கலம் அருகே சாலையில் நடந்து சென்ற போதே சுருண்டு விழுந்த பார்வை மாற்றுத்திறனாளி. வெயில் தாங்க முடியாமல் சாலையில் விழுந்து கிடந்தவரை மீட்டு உதவிய எஸ்ஐ மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். சட்டவிரோத மணல் குவாரி வழக்கு விசாரணைக்காக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து வேலூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், கரூர் ஆட்சியர்கள் ஆஜராயினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 53,680 ரூபாய்க்கு விற்பனை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் தேர்தல் பணிகளுக்காக நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய மனு மீது ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். வருமானத்திற்கு அதிகமாக 35,79,00,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் மனைவி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் வழங்க முடியாது. தேவையெனில் முக்கிய ஆவண நகல்களை குறிப்பு எடுத்து தருவதாக நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வாதம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு. வெயிலின் தாக்கத்தால் இருந்து மக்கள் இளைப்பாறும் வகையில் ஏற்பாடு. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா. நிகழ்ச்சி தொடங்கிய 5 நிமிடங்களில் மூட்டை மூட்டையாக பழ வகைகளை அள்ளிச் சென்ற மக்கள். திருச்சி மாவட்டத்திற்கு வரும் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நேர்முகத் தேர்வை ரத்து செய்ததற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு. தேர்வு நடைமுறையில் மேலும் சீர்திருத்தங்களை செய்யவும் வலியுறுத்தல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய் பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் மீண்டும் திட்டவட்டம். இப்படி இந்த 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. என்னை இது பண்ணாங்க, திருப்பி திருப்பி நீங்கள் அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சம்மந்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை. பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு, வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையை நீட்டிக்கலாமா என்பது குறித்து விவாதம். நான்கு கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்கு வரும் 2ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜர். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் தகவல். ஆமாம், சம்மன் 2ஆம் தேதி ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷனில் 2ஆம் தேதி விசாரணை கூப்பிட்ருக்காங்க. நான் நேரில் ஆஜராகுவேன். கடலூரில் அதிமுக ஆட்சியின் போது நடந்த போராட்டத்தில் அத்துமீறி மணல் குவாரிக்குள் நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர். அறந்தாங்கி அருகே மீன் மிசல் அருகே இறால் பண்ணையில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹசீஸ் என்ற போதைப் பொருள் பறிமுதல். இறால் பண்ணை உரிமையாளரை கைது செய்து விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கெயின் பறிமுதல். கம்போடியாவில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் போதைப் பொருள் கடத்தி வந்தவர் கைது.
பீகாரில் போட்டியிடும் தனது தந்தை அஜித் சர்மாவுக்காக வாக்கு சேகரித்த பாலிவுட் நடிகை நேஹா சர்மா திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஐபிஎல் தொடரில் பலம் வாய்ந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சமாளிக்குமா? இன்று நடைபெறும் 41வது லீக் ஆட்டத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை. சுட்டெரிக்கும் வெயிலால் கூட்டம் குறைந்த திருப்பதி கோவில். 300 ரூபாய் டிக்கெட், இலவச தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் நேரடியாக தரிசனத்திற்கு அனுமதி. கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோவில் சித்திரை தேரோட்டம். வள்ளி தெய்வ ஆணை உடனுரை, சுவாமிநாதரை வணங்கி பக்தர்கள் பேர் ஆனந்தம். அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஸ்ரீரங்கத்துக்கு சென்ற அரசு பேருந்தின் இருக்கை கலன்று நடத்துனர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம். தீரன் நகர் தனிமனை மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள காலபைரவர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம். தேர்தல் பரப்புரையின் நடுவே கோவிலில் வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற பூஜை. பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி கலந்து கொண்டு வழிபாடு.